அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹ்வின் பாதுகாப்பு தேடுகிறேன் விரக்கப்பட்ட சைத்தான்லிந்து அல்லாஹ்வின் பேரால் அருளற்ற அருளாளனும் நிகரற்ற அம்பாளலும் நான் இப்ராஹிம் ஷேக் சத்திய விஸ்வாசிகளாய சகோதர சகோதரிகளே இன்னைக்கு நாம் பேசி வர்ற தலைப்பு துழுகை துலுகை குறித்து குரான் என்ன சொல்கிறது என்று இந்த கேள்வி யாவரும் குரான் குரான் ஸ்டடி பண்ணி குரான் மட்டுமே மார்க்கம் என்று ஒரு முடிவுக்கு வந்தால் மக்கள் அவர்கிட்ட கேட்குவார் ஆனால் குரான் மட்டுமே நீங்கள் மார்க்கம் வந்து சொல்கிறீங்கோ ஆனால் குரானில் துலுகை எங்கே இருக்குது எப்படி துழுவுறது எங்கே துழுவணும் எங்கே பார்த்து துழுவணும் என்று இப்படி எல்லா கேள்விகளும் அதிகமாய் அதிகமாய் கேட்கப்படும் அதனால் இன்னைக்கு நம்ம பேசிட்டு வர்றது துழுகை குறித்து குரான் என்ன சொல்கிறது என்று இன்னைக்கு நம்ம பார்ப்போம் அதுக்கு நான் கொஞ்சம் இந்த குரான் குறித்து சில விஷயங்கள் சொல்கிறதுக்கு விரும்பிக்கின்றேன் அது என்னன்னு சொன்னால் இந்த குரான் அல்லாஹுடைய கலாம் அல்லாஹுடைய வார்த்தை என்ன இது படித்தவருக்கும் படிக்காதவருக்கும் எல்லாருக்கும் புரியும் இதில் இந்த குரானில் அல்லாஹூ மக்களுக்கிட்டே பேசிட்டு இருக்கிறான் அதேபோல் அதே மாதிரி ரசூல் நபிகளை கிட்டே பேசிட்டு இருக்கிறான் அதே போல் மக்களும் அல்லாஹூக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறான் இ மூணும் அங்கே அந் அங்கிலிருந்து இங்கே இங்கிலேருந்து அங்கே அண்ணா டூ வே கம்யூனிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு இந்த குரான் குள்ள மூணும் வேலு பேசுகள் நடந்துகிட்டு இருக்கும் இந்த குரான் அல்லாஹுவின் வேதம் ஜிப்ரேல் மூலமாய் மட்டுள்ள நபி ரசூல்கள் மூலம் முகமது ரசூல்லா உட்பட மக்கள்கிட்ட இந்த செய்தி வந்து கொண்டிருக்கிறது சலா என்றால் இங்கிலீஷ்ல பிரேயர் சொல்வார் பிரேயர் பிரார்த்தனை சொன்னால் நாங்கள் இறைவனிடம் ஒரு தகவல் தொடர்பு செய்யறது அது என்னன்னு சொன்னா கம்யூனிகேஷன் சொல்றார் கம்யூனிகேஷன் ஒரு நடுத்தரம் இது ஒரு நடுத்தரம் ஆயிருக்கு ஒருவர் இன்னொரு பேசினால் அது பிரேயர் ஆவாது அது பிரார்த்தனை ஆவாது அது ஒரு கம்யூனிகேஷன் சொல்லலாம் அது ஒரு தொடர்புன்னு சொல்லலாம் அதே போல் நான் ஃபோனில் ஃபோனில் பேசுனா அல்லைனா இமெயில் பண்ணி பேசினா அல்லனா மெசேஜ் பண்ணி ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் ட்விட்டரில் நம்ம கம்யூனிகேஷன் பண்ணால் அது பிரார்த்தனை ஆகாது ஆனால் மனிதர் இறைவனிடம் செய்கிற தொடர்புக்கு பிரார்த்தனை என்று சொல்வார் அது அதே அரபில் அதுக்கு சலா என்று சொல்வார் சலா பிரார்த்தனை தொழுகை தொடர்பு தொடர்பு அன்னு சொல்வார் உலகத்தில் நிறைய மதங்கள் இருக்கும் ஹிந்து மதம் இருக்கும் கிறிஸ்தவ மதம் இருக்கும் புத்திசம் இருக்குது ஜைன மதம் இருக்கும் ஜூதா மதம் இருக்கும் சிக்கு மதம் இருக்கும் இதில் எல்லாம் இருந்த மக்கள்கள் அனைத்து முறையில் இறைவன்கிட்ட பேசுறதுக்கு பார்த்து கொண்டு இருக்கிறார் பிரார்த்திச்சு பார் பிரார்த்திட்டு இருக்கிறார் ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்துகள் வந்து சகோதரர்கள் வந்து இப்படி என்னுடைய இறைவா நம்மளோட சிக்கல்களுக்கு நீ ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண நான் அதுக்கு நான் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன் அவர் பேசி கொண்டிருக்கிறார் பிரார்த்தி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார் அதே போல் கிறிஸ்தவர்களை வந்து இப்படி நீல் டவுன் பண்ணி உட்கார்ந்துட்டு ஹே காட் ஹெல்ப் மீ அல்ல நான் நமக்கு நம்ம ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் கொடு என்ன இப்படி ப்ரேயர் பண்ணி கொண்டு இருக்கிறார் அதே போல் எல்லாவரும் அனைத்து மக்களும் நேர்மையாக கிட்டே பேசுறதுக்கு நிறைய முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கிறார் பண்ணிக்கொண்டே இருக்கிறார் ஆனா அங்கு பதில் வர்றதில்லை உங்களுக்கு இது புரியும் நீங்க என்ன சொன்னால் சில நேரத்துக்கு நீங்க பேசுறது அந்த ஆள்காருக்கு கேட்குறது ஆனா அவர் பேசுறது உங்களுக்கு கேட்காது அதுக்கு ஒன் வே கம்யூனிகேஷன் சொல்றார் அதே மாதிரி அவர் அவர் பேசுறது உங்களுக்கு கேக்கும் நீங்க பேசுறது அவருக்கு கேட்கறதில்லை இது ஒன் வே கம்யூனிகேஷன் இந்த மாதிரி ஒன் வே கம்யூனிகேஷன் உலகத்தில் இருந்த எல்லா மக்களும் செஞ்சு கொண்டிருக்கிறார் ஆனால் அங்கிலிருந்து நம்மளோட இறைவன் என்ன என்ன நமக்கு சொல்லிட்டு இருக்கிறானோ அது புரியாதனால் எல்லாவும் ஒன் வே கம்யூனிகேஷன் இருக்கு இன்றைக்கி உங்களுக்கு இது புரிஞ்சா இந்த டாபிக் புரிஞ்சா உங்களுக்கு உங்களை தொழுகையும் டூ வே கம்யூனிகேஷன் ஆகும் அதனால் நான் ஆரம்பத்திலே சொல்லுறதுக்கு விரும்பிக்கிறேன் அதே நான் சொன்னால் வெரி இம்பார்ட்டன்டான முக்கியமான விஷயம் ஒல நிறைய முக்கியமான ஒரு விஷயம் என்னான்னு சொன்னால் இந்த குரான் இந்த குரான் ஒன்று மட்டுமே வேதம் இது மூலம் மனிதன் அல்லாஹூக்கிட்டே அல்லாஹூக்கிட்டே பேசலாம் அல்லாஹூ மக்கள்கிட்டே பேசுகிறாரு இப்படி டூ வே கம்யூனிகேஷன் நடத்துகிறா உலகத்தில் ஒ ஒன் ஒன் புக் அது ஒன்று புக்கு தான் ஒன்று கிதாப் தான் இருக்கிறதுன்னு சொன்னால் அல்லாஹோட வேதம் இந்த புக்கு மூலம் அல்லாஹூ மனிதர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறான் மனிதர் அல்லாவுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கார் உதாரணத்துக்கு என்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் நல்ல போல் இருக்கணும் என்று சொன்னால் நான் என்ன பண்ணுவேன் சொன்னால் அல்லாஹ் கிட்டே ரப்பனா ஆத்தினா ஃபிதுனியா ஹசனத்தம் ஒஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தம் ஒகினா அதாபன்னார் என்று சொல்வேன் அதுக்கு அல்லாஹ் அது அது மீனிங் என்னன்னு சொன்னால் இறைவனே எங்களுக்கு இவ்வுலகில் நல்லதை தந்தருள்வாயாக மறுமையிலும் நல்லதை தந்தருள்வாயாக இன்னும் எங்களை நெருப்பின் வேதனையிலிருந்தும் காதரோள்வாயாக என்று நான் சொல்வேன் ஆனால் இது இது என்னுடைய பேச்சு கிடையாது இது அல்லாஹு நாம் எப்படி பேசணும் அது இருக்கிறான் அதே போல் அல்லாஹூ அங்கிலிருந்து இருக்கிறான் எனவே குரான் மஜிதில் அல்லாஹுவின் தொடர்பும் இருக்குது நபி ரசூல்களை தொடர்பும் இருக்கிறது மனிதர தொடர்பும் இருக்கிறது அல்ஹம்துலில்லாஹி ரொபில் ஆலமீன் புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து வளர்த்தும் அல்லாஹூக்கே ஆகும் என்ன பேச்சுகள் எழுதி அல்லாஹும் எழுதிட்டு இருக்கிறான் எனவே இது நாம் நாங்கள் ஒரு வேண்டுகோள் ஒரு துவா ஆனால் இது நம்ம சொந்த வார்த்தை கிடையாது இது அல்லாஹுட வார்த்தைகள் அல்லாஹுவே அனுப்பினான் அல்லாஹூ கிட்ட டூவே கம்யூனிகேஷன் பண்றதுக்காக நாம அல்லாஹு கிட்டே சொல்லிட்டு இருக்கான் நம்மளோட சிக்கல்களோ நம்முடைய என்ன ப்ராப்ளம்ஸ்களோ சொல்லிட்டு இருக்கான் அல்லாஹ் அதுக்கு பதிலும் கொடுத்துட்டு இருக்கிறான் அது மூலம் நாம் அல்லாவுக்கிட்ட தொடர்பு கொள்கிறோம் அதுதான் அரபிலு சலாஹ் என்ன குரான் மஜீது அல்லாஹ் சொல்றான் சலா சலா மீன்ஸ் பிரார்த்தனை பிரார்த்தனை மீன்ஸ் துளகே துலகேன்னு சொன்னா டூ வே கம்யூனிகேஷன் அல்லாஹ் கிட்டே நம்ம பேசுறது அல்லாஹு நம்ம கிட்ட பேசுறது இந்த இருவழி தொடர்பு டூ வே கம்யூனிகேஷன் அல்லாவினிடம் மக்கள் மக்கள் அல்லாவுக்கிட்ட பேசுறதுக்கு இந்த குரானில் மட்டுமே செய்ய முடியும் நல்லமா புரிஞ்சு கொள்ளுங்கள் இது வெரி வெரி இம்பார்டன்டான முக்கியமான விஷயம் இது மூலம்தான் டூ வே கம்யூனிகேஷன் நடக்கும் அப்போ நமக்கு அங்கு பதிலும் கிடைக்கும் நமக்கு பரிகாரமும் கிடைக்கும் உலகத்தில் எல்லா மதம் பின்பற்ற அனைத்து மதம் பின்பற்ற மக்கள் வந்து ஒன் வே கம்யூனிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறார் ஒன் வே எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாரு ஆனால் அங்கு இந்த பதில் வந்துட்டுல அதனால் இன்னைக்கு உங்களுக்கு இந்த தலைப்பு உங்களுக்கு புரிஞ்சா இன்ஷா அல்லா உங்களுக்கு விஷயங்கள் எல்லாம் புரியும் உங்களை தொழுகையும் இன்னைக்கு மேலு அது டூ வே கம்யூனிகேஷன் ஆகும் நீங்கள் அல்லாவுக்கிட்ட சொன்னா அல்லாவுலிருந்து பதிலும் வரும் டூ வே கம்யூனிகேஷன் ஆகும் என்னத்துக்குன்னு சொன்னால் நீங்கள் தொழுகை பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அல அரபி ஆயத்துக்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்கோ ஆனால் என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அந்த ஆயத்தில் என்ன எழுதியிருக்குன்னு உங்களுக்கு புரியாது அது என்னமோ ஒரு அரபில் ஒரு வார்த்தைகள் பேசிகிட்டு இருக்கீங்க புரியாமல் நீங்கள் சொன்னால் அதுக்குள்ளேயே என்ன பதில் வந்துட்டு இருக்கோ அது ஒன்றுமே புரியாது அதனால இது ஒன் வே கம்யூனிகேஷன் ஆகிருக்கு அல்லாஹூ என்ன சொல்லிட்டு இருக்கிறான் அது நமக்கு புரிஞ்சிட்டு இல்லை அது புரியணும் அது புரிஞ்சாதான் டூ வே கம்யூனிகேஷன் ஆகும் ஆக்சுவலி வந்து இந்த இந்த நோக்கம் என்ன இருந்ததுன்னு சொன்னால் அல்லாஹூக்கிட்டே பிரார்த்தனைன்னு சொன்னால் அல்லாவுக்கிட்ட பேசி அல்லாஹுலேருந்து பதில் எடுத்துகிட்டு டூவே கம்யூனிகேஷன் தொடர்பு ஆவறதுக்கு ஆயிருந்தது இந்த சலா இந்த தொழுகை இந்த பிரார்த்தனை குரான் மஜீதில் அல்லாவினிடலிருந்தும் பேச்சுகள் இருக்கும் இன்ன நனு நஜல்லா ஸிக்கரா இன்ன லவுல ஹாஃபிஸுன் நாம் தான் இ வேதத்தை இறக்கி வைத்தோம் நிச்சயமாக நாமே அதன் பாதுகாவலனாகவும் இருக்கின்றோம் மேலும் இஹ்தின சிராத்தல் முஸ்தகி நீ எங்களுக்கு நேர்பாதைக்கு ஒளி காட்டுவாயாக எங்கள் பக்கத்திலிருந்தும் பேச்சுக்களை எழுதியிருக்கு இப்படி இரு இருதரப்பிலிருந்தும் பேச்சுகள் எழுதியிருக்கிறான் நாம் அல்லாஹ் கிட்ட சொல்றது அல்லாஹ் நம்ம கிட்ட சொல்றது இதுக்கு தான் சலா பிரார்த்தனை தொழுகை என்று சொல்றார் அதனால நாம் இந்த தொழுகையில் அல்லாஹுவின் ஆயத்துகள் அரபில் படிச்சுட்டு இருக்கிறோம் அரபில் இந்த ஆயத்துக்களை படிச்சுட்டு இருக்கிறோம் நம்ம இஷ்டத்துக்கு நமக்கு என்ன வந்தது என்னோட இறைவா அல்ல அல்லா எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு இந்த பிரச்சனை இருக்கு இந்த சிக்கல் இருக்குது நீ சால்வ் பண்ணணும் என்ன தேவை இருந்தது எப்படி நமக்கு மனசுக்கு வந்தோ அப்படி பேசுறதுக்கு முடியாது ஆனால் அதுக்கு பகரம் அல்லாஹுக்கு அந்த அந்த சிக்கலுக்கு பகரம் ஒரு ஆயத்து இருக்கு குரான் அந்த ஆயத்தை தேடி அந்த ஆயத்து தான் படிக்கணும் அந்த ஆயத்து உங்களுக்கு புரியாது எனக்கு புரியும் நீங்க உங்களை ப்ராப்ளம் சொல்லுங்க நான் உங்களுக்கு அந்த ஆயத்தை சொல்லுவேன் எந்த ஆயத்தை சொல்லணும் எந்த சமயத்துக்கு எந்த ஆயத்தை சொல்லணும்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குவேன் அப்போ அந்த ஆயத்தை நீங்கள் சொன்னு அந்த ஆயத்தை சூரா ஃபாத்தியம் முடிஞ்சு அந்த ஆயத்து வா படித்து அதுக்கு முன்னாடி ருக்கு சுஜித் செஞ்சால் உங்களை கனெக்ஷன் உங்களை தொழுகை வந்து டூ வே கம்யூனிகேஷன் ஆகும் நீங்கள் அல்லாஹ் கிட்டே பேசுகிறீங்கோ அல்லாஹ் உங்கக்கிட்ட பேசுகிறான் இதுனா இதுன்னு தான் சலா என்ன சொல்கிறாரு இது தான் துளுகை இது என்னத்துக்கு சொன்னேன்னா இது மக்களுக்கு புரியாது உலகத்தில் மக்களும் லேபல் முஸ்லீம்களும் எல்லாரும் கேட்டுகிட்டே இருக்கிறாரு குரானில் துழுகை முறை எங்கே இருக்குதுன்னு கயாம் ருகு சுஜிதும் நினைவில் வெத்த வசனங்கள் எல்லாம் புரியும் ஆனால் அது கிட்ட தொடர்பு கம்யூனிகேஷன் ஆகுறதில்லை இன்ஷா அல்லாஹ் இந்த லெக்சர் கேளுங்க அல்லாஹூ அல்லாஹூ விரும்பினால் உங்களுக்கு சலா பிரார்த்தனை தொழுகே டூவே கம்யூனிகேஷன் இன்ஷா அல்லாஹ் இந்த